SMDLID. இது வந்து சீரிஸ் கனெக்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ரெசிஸ்டர் போகலாம், இல்லை கெப்பாசிட்டர் போகலாம், இல்லை டிரான்ஸ் ரைட்டோடைய நம்ம வந்து கழட்டிக்கலாம். வணக்கம், இது உங்கள் எம்எஸ் சின்னசாமி எலக்ட்ரிக் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோ கூட ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ தான். இப்போ வந்து நம்மளுடைய வீடுகளில் லைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே எல்இடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்இடி டியூப் லைட், ஸோ ஃப்ளோரோசல் லேம்ப் அப்படின்னு சொல்லி டியூப் லைட் ஆரம்பத்தில் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அது கீழே போட்டால் உடஞ்சிரும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்இடி பல்ப் வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த எல்இடி பல்புக்கு அப்புறம் டியூப் லைட்டும் எல்இடியில் நம்ம வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போது இந்த ஒரு டியூப் லைட்டானது பார்த்தோம் அப்படின்னா எல்லார் வீடுகளையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 இயர், நெக்ஸ்ட் வந்து 2 இயர் வாரண்டி வந்து கிடைக்குது நம்மளுக்கு. இதில் வந்து வாட்ஸ் நம்ம வந்து பார்க்கக்குள்ள 20 வாட்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் 40 வாட்ஸ் வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு லைட்டானது கிடைக்குது. இப்போது இதுக்கு வந்து 2 இயர்ஸோ இல்லை 1 இயர்ஸோ நம்மளுக்கு வந்து வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா லைட்டுமே அந்த 1 இயருக்குள்ளே ஃபால்ட் ஆகுதா அப்படின்னா கிடையாது. எல்லா லைட்டுமே அந்த 2 வருஷத்துக்குள்ளே வந்து ஃபால்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ இதில் வந்து ஃபால்ட் ஆகக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 2 விஷயம் வந்து இருக்குது. ஒன்று வந்து எஸ்எம்டி எல்இடி நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, லென்த்தாக எல்இடி ஸ்டிப்பு, அதில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து உள்ளே இருக்கக்கூடிய டிரைவர் போர்டு, ஸோ சர்க்கியூட் போர்டு ஏசிலேருந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த எஸ்எம்டி எல்இடியை வந்து சீரிஸ் கனெக்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய டிரைவர் போர்டு. ஸோ அந்த டிரைவர் போர்டில் ஒரு சில எக்யூப்மெண்ட் போனால் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவர் போர்டை நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம வாரண்ட்டி முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த லைட்டு வேஸ்டேஜை நம்ம தூக்கி தான் போடணும். இப்போ வந்து அப்படி வாரண்ட்டி முடிஞ்ச பிறகு கூட இந்த லைட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதை தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது டிரைவர் போர்டு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இருக்கக்கூடிய ஒரு சில லைட்டிலேருந்து கழட்டி நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எஸ்எம்டி எல்இடி வந்து ஃபீஸ் போயிட்டால் என்ன, பெரும்பாலும் எஸ்எம்டி எல்இடி வந்து ஃபீஸ் போகாது, அதிகப்படியாக டிரைவர் போர்டில் தான் நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஏற்படும். ஓகே, இப்போ வந்து இந்த டியூப் லைட்டில் இருக்கக்கூடிய டிரைவர் போர்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம். ஸோ இது போல் ஒரு 5 வாட்ஸ் இல்லை வந்து ஒரு 10 வாட்ஸ் இது போல் வந்து எல்இடி இருந்துச்சு அப்படின்னா இது உள்ளே இருக்கக்கூடிய டிரைவர் போர்டை எடுத்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. அது வந்து இந்த வீடியோவில் அப்படியே தெள்ள தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம். லைட்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு லைட்டானது நல்லா எரியக்கூடிய ஒரு லைட்டு தான். உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது இந்த ஒரு லைட்டில் இருக்கக்கூடிய அந்த டிரைவர் போர்டை கழட்டி இதில் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இப்போ வந்து இந்த லைட்டில் இந்த 1 சைடில் இந்த கேப்பை கழட்டணும் அப்படின்னாவே நம்ம டிரைவர் போர்டை வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எஸ்எம்டி எல்இடிக்காக பாசிட்டிவ் ஆன நெகட்டிவ் லைன் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எம்டி எல்இடி. இது வந்து சீரிஸ் கனெக்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த லைட்டு ஃபுல்லாமே. எப்பவுமே வந்து இந்த லைட்டானது ஃபீஸ் ஆனது போகாது. அதிகமாக வந்து அதிகபட்சமாக வந்து ஃபீஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிகமாக கம்ப்ளைண்ட் வர்றது எது அப்படின்னா இது உள்ளே இருக்கக்கூடிய டிரைவர் போர்டு, அது வந்து எடுக்கலாம். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் போர்டு. ஸோ அந்த ஒரு டிரைவர் போர்டில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகலாம், ரெசிஸ்டர் போகலாம், இல்லை கெப்பாசிட்டர் போகலாம், இல்லை டிரான்ஸ்ஃபார்மரே கூட போகலாம். பார்த்தீங்கன்னா பேக் சைடு இருக்கக்கூடிய ஐசி கூட நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போகலாம். இந்த போர்டானது சுத்தமாக நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா தான் அந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த போர்டு நீங்கள் வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போது அந்த 5 வாட்ஸ் எல்இடி லைட்டோடைய நம்ம வந்து கழட்டிக்கலாம். இது உள்ளே இருக்கக்கூடிய டிரைவர் போர்டை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம்.
ஓகே. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 வாட்ஸ் எல்இடி உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒரு போர்டு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சந்தேகம் வரும், இப்போது இந்த டிரைவர் போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 வாட்ஸுக்கான டிரைவர் போர்டு, இந்த போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 வாட்ஸுக்கான டிரைவர் போர்டு. அப்போ வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணும். ஆனால் வந்து இது கொடுக்குற வெளிச்சமாளுக்கு இது வந்து கொடுக்காது, கொடுக்காதுன்னா இது கொடுக்குற அளவுக்கு கொடுக்குது, இல்லை லைட்டாக ஒரு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இது அடிக்குது. நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்து வந்து பார்த்துடலாம். இந்த எஸ்எம்டி எல்இடியில் வந்து பார்க்கக்குள்ள நம்ம எல்இடி 5 வாட்ஸ் எல்இடின்னு எடுத்து இந்த ஒரு டிரைவர் போர்டை கனெக்ஷன் பண்ணோம், பாசிட்டிவோட நெகட்டிவோ. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ளஸ்ஸில் வந்து ரெட்டையும் மைனஸ் வந்து பிளாக்கையும் வச்சு சால்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆனது நம்ம கனெக்ஷன் ஆனது பண்ணியாச்சு. இந்த ஒரு டிரைவர் போர்டில் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து இந்த ரெண்டு ரெசிஸ்டரில் தான் கொடுக்க போகிறோம். ஒன்றத்தில் வந்து ஃபேஸ், ஒன்று நியூட்ரல். அதற்காக ஒரு பிட் வயரை நம்ம வந்து எடுத்திருக்கோம். உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு மட்டும் தான் நான் வந்து பண்ணி காமிக்க போகிறேன். இந்த ஒரு மெத்தடில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கனெக்ஷன் ஆனது பண்ணியிருக்கோம். இப்போ சுவிட்ச் ஆனது போடலாம். ஸோ நம்ம சுவிட்ச் போட்ட உடனே எந்த அளவுக்கு எரியுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்து டல்லாக தான் இருக்கும், ஏன்னா 20 வாட்ஸில் எரியக்கூடிய ஒரு ட்ரை போர்டில் நம்ம 5 வாட்ஸ் எரியக்கூடிய ஒரு ட்ரை போர்டு வந்து போட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு எரியும். ஸோ வேஸ்டேஜாக தூக்கி போகிறத விட மீண்டும் பயன்படுத்திக்கிறது ஒரு நல்ல ஒரு முறையாக வந்து இருக்கும். ஓகே, இப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு டியூப் லைட்டு நம்மளுக்கு வந்து வாரண்டி முடிஞ்சு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா வேஸ்டேஜ் பண்ணாமல் இதுவே நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, இது போகிற வந்து ஒரு எல்இடி உள்ளே இருக்கக்கூடிய டிரைவர் போர்டை கழுத்தி இதில் வந்து யூஸ் பண்ணுறது எப்படி அப்படி கனெக்ஷன்ஸ்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடலாம். ஸோ அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், மற்றவங்க குறிப்பு வந்து ஷேர் பண்ணிக்காங்க. ஸோ நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள இருக்க பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கூடி வரைக்கின்ற அந்த பெல் சொல்லி டிக் பண்ணி மேலே வந்து அளவு செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்போ வீடியோ கொடுத்தாலும் கூடிய மொபைலுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக வீடியோ வரும். ஓகே, நன்றி, தேங்க்யூ.